சற்று முன் தகவல் 12 மதிப்பெண் குறித்து இறுதி முடிவு என்னதான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத மாணவர்களுக்காக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th மாணவர்களுக்கு வந்து பொது தேர்வு வாங்கும் முறை வந்து இன்னுமே வெளியிடலையே. ஜூலை 20ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 22 ஆயிடுச்சு. ஸோ என்ன மார்க் தான் பேஸ் பண்ணி போட போகிறீங்க, நாங்கள் எப்போ காலேஜஸில் வந்து சேர்க்கை நடக்க போகுதுன்றத கொஸ்டினே எல்லாருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொற்று பாதிப்பு குறைந்த பிறகு வந்து பள்ளிகளை திறக்கப்படுறதை முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த டைம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் வாரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 2ஆம் வாரத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்குது. ஏன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக எல்லோரும் வந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்காக சேர்க்கை நடக்கிறது வாய்ப்புகளே இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலே, அதாவது இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து டிசிஷன் சொல்லிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அமைச்சர். ஸோ மிக வெயிட் பண்ணி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சிபிஎஸ்சிக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான மார்க் ஷீட்டும் வெளியாக போகுது. ஏன்னா 10th 12th மூணுமே எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு என்ன எடுப்பாங்கன்னு தெரியல, பட் அவங்கள மாதிரியே தான் பாதி 50% நம்மளுக்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த வாரத்தில் கண்டிப்பாக அப்டேட் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட்